வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேண்டாவிஷன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம், சீரீஸோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஆமாம் ஆமாம் நண்பர்களே, இதுதான் கடைசி எபிசோடு இதோட. வேண்டாவிஷன் இனி சீசன் 2 என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும். நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி தான் 2-3 எபிசோடு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு போனஸ் எபிசோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஆடுலாம் இதுக்குள்ளே காட்டுறாங்க, ஸ்கார்லட் விச்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி தான் அந்த போனஸ் எபிசோடில் தெளிவாக நான் சொல்ல போகிறேன். இதில் வந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த எபிசோடில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதையும் மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா கடைசியாக நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. சீரீஸ் எல்லாம் பேசுறது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அனுப்பிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்க. வாங்க கடைசி எபிசோடான எபிசோட் நம்பர் 9 நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். எபிசோடு 8 எங்கே முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது சாவோஸ் மேஜிக், உனக்கு புது பேரு தான் ஸ்கார்லட் விச். அந்த ஸ்கார்லட் விச்சுக்கு இருக்கிற அந்த பவர்லாம் உனக்கு இருக்குன்னு அகதா அக்னஸ் சொல்லியிருப்பா. அந்த இடத்துல தான் முடிச்சிருந்தோம். அதோட ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிப்போம். அதே இடத்துல இருந்து தான் எபிசோடு நம்பர் 9 ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்த 8 எபிசோடுலேயும் சரி, மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்தது. என்னென்னா, மார்வல்ஸோட சினிமா அப்படின்னாலே ஆக்ஷன் ப்ளாக்குக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த 8 எபிசோடிலையுமே ஆக்ஷன் பெருசாக இல்லை, ஒன்று ரெண்டு சின்ன சின்னதாக தான் அங்கங்கே வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் மார்வல் இந்த சீரீஸில் இந்த 9வது எபிசோடு கிளைமேக்ஸ் எபிசோடில் ஆக்ஷனுக்கு ஒரு பஞ்சமே இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி ஃபுல் ஆக்ஷனாகவே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நிப்பாட்டின இடத்துக்கு மறுபடியும் வருவோம். அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கார்லெட் விச்சுன்னு சொல்கிறா, அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை போட்டு துன்புறுத்தவும் வேண்டாம், அவளோட பவரை யூஸ் பண்ணி நேராக ஆக்னஸை தூக்கி அடிக்கிறா. அப்படி ஆக்னஸை தூக்கி அடித்ததும் ஆக்னஸ் அங்கிட்ட தள்ளி போய் விழவும், குழந்தைங்கள்லாம் தப்பிச்சிடுறாங்க. குழந்தைங்கள ஒன்று வேண்டாம் வீட்டுக்குள்ளே போகும்போது குழந்தைங்க சொல்லுது, இல்லை நாங்கள் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கும்போது வேண்டாம் சொல்கிற, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பவரை போட்டு ஆக்னஸ் அடிக்கிறா. அப்படி அடித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஆக்னஸ் சொல்கிறா, உனக்கு தெரியாதா நான் உனக்கு முதல்லே சொன்னேன்ல, அடுத்தவங்க பவரை உள்வாங்கிக்கிறது தான் என்னோட தனி சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருந்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்னஸ் கொஞ்சம் கூட சக்தி ஆகிறா. ஏன்னா வேண்டாம் அடித்த ரெண்டு பவர்னாலையும் யூஸ் பண்ணி ரெண்டு ஒரு பந்து மாதிரி பவர் யூஸ் பண்ணால் அந்த எல்லாத்தையுமே ஆக்னஸ் கிரகிச்சுட்டு அவன் இன்னும் கொஞ்சம் சக்தியாகிறான். அதை பார்த்த உடனே தான் வேண்டாவுக்கும் புரியுது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் கையை பார்க்கும்போது வேண்டாம் கை ஒரு வழியாக கருப்பு தோல்லாம் சுருங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆக்னஸு பவரை மற்றவங்க பவரை யூஸ் எடுத்துக்கிட்டான்னா மற்றவங்கெல்லாம் கை சுருங்கி கருத்து போய் இறந்து போயிடுவாங்க. அப்போ வேண்டாம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறான்னா நேராக வேற ஒரு அவளோட பவர் யூஸ் பண்ணி காரை எடுத்துகிட்டு வந்து ஆக்னஸை இடித்து ரெண்டு பேரையுமே சேர்த்து ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சொருவிடுறா. அப்படி சொருவிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் போன எபிசோடோட எண்டு கிரெடிட்டில் காட்டின ஒயிட் விஷன் அங்கே வந்து நிற்கான். இவா காதலோட போயிட்டு விஷன் நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒயிட் விஷன் வேண்டாவை எடுத்து, நான் உன்ட்ட முதலே சொன்னனா வேண்டாம் நீ இன்னும் அதிக பலம் பெறுவ சக்தியாக அப்படின்னு சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாவை கொள்ள பார்க்குறான். அந்த இடத்துக்கு எங்கேருந்தோ பறந்து வந்த கலர் விஷன், அதாவது வேண்டா உருவாக்கின விஷன், விஷனை தூக்கி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல அடித்து அந்த இடமே பற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த கலர் விஷனும் வேண்டாவும் பேசிக்கிறாங்க. அப்போ வேண்டா பேசும்போது தான் நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன் அப்படின்னு இப்போ உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஷன் சொல்கிறேன், கலர் விஷன் சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியுது, அதனால் நீ இப்போ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ தான் இன்னொரு சைட்லேருந்து திருப்பியும் அகதாக்னஸ் வர்றா. அப்போது கலர் விஷன் ஒயிட் விஷன் கூட சண்டைக்கு ரெடி ஆகிறான். வேண்டா என்கிற சூனியக்காரி அகதா என்கிற சூனியக்காரி கூட சண்டைக்கு ரெடி ஆகிறா. அவங்க ரெடியாகி விஷனும் கலர் விஷனும் ஒயிட் விஷனும் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கட் பண்ணி நேராக எங்கே கட்டுறாங்கன்னா 7வது எபிசோடில் எண்டு கிரெடிட் தான் கட்டுறாங்க. பியூட்ரா வந்து கேப்டன் ஆக்டினா பண்ணிட்டு போயிருப்பா. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு கேப்டன் முயற்சி பண்ணி பியூட்ரா கிட்ட முக்க வாங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல கட்டுறாங்க. அங்கேருந்து மறுபடியும் கட் பண்ணி எங்க வராங்கன்னா நேரா கேம்புக்கு வராங்க. அங்க விஷனும் கலர் விஷனும் ஒயிட் விஷனும் கலர் விஷனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத டெய்லர் பார்க்கறான். டெய்லர் வந்து எஃப்ஐஏ ஆபீசரை வந்து விலங்கு போட்டு சிறைபிடிச்சு வச்சிருக்கான். ஸோ அந்த இதுல இருந்து அந்த எஃப்ஐஏ ஆபீசரும் தப்பிக்கிறதுக்காக அவரோட போனையே அவருக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம திருடி அதுல இருந்து ஒரு வழியா தப்பிக்கிறாரு. எஃப்ஐஏ ஆபீசருக்கு தப்பிக்கிற மாதிரி காட்டி மறுபடியும் கட் பண்ணி எங்க வராங்கன்னா வேண்டா கிட்டே வராங்க. வேண்டா வந்துட்டு அந்த சிட்டி வெஸ்ட் வியூ சிட்டிக்குள்ளோடி நடந்து போறா. பின்னாடி இருந்து ஆக்னஸ் அவளை அட்டாக் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ யாருங்கிற உண்மையான சரித்திரம் உனக்கு இதுவரைக்குமே புரிய மாட்டேங்குது, உன்னை பற்றி தான் டார்க் ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் புக்கில் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்கார்லட் விச்சுங்கிற ஒருத்தியால் தான் இந்த உலகம் அழிய போகுது. அவளுக்கு மேஜிக் யாருமே சொல்லி கொடுக்கல. அவள் பிறக்கும்போது சாதாரண பொண்ணாவே பிறந்தா
அப்படின்லாம் சொல்லி வேண்டாவா குழப்புறா. வேண்டாவும் அதுக்கு பதில் சொல்கிறான், கரெக்டு தான், நான் பிறக்கும்போது மேஜிக் பவரோட பிறக்கலை, ஆனால் நீ சொல்கிற ஸ்கார்லெட் வச்சு நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. சூனியக்காரிங்க மாதிரி இல்லாமல் நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணலை அப்படின்னு வேண்டா சொல்லும்போது தான் ஆக்னஸ் சொல்கிறா, கெடுதல் பண்ணலையா, அப்போ இந்த சிட்டியில் இருக்கிற மக்களை எல்லாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆக்னஸோட பவரை யூஸ் பண்ணி வேண்டாவோட பிடியில் இருக்கிற மக்களை கொஞ்ச நேரத்துக்கு சுய உணர்வு வர வைக்கிற மாதிரி பண்ணுறா. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி நேராக கேப்டன் கிட்ட காட்டுறாங்க. கேப்டன் என்ன பண்ணுறான்னா பியூட்ரோ யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறா. பியூட்ரோ யாருங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, வெஸ்ட்வியூ சிட்டிக்குள்ள இருக்கிற சாதாரண ஒரு மனுஷன்தான். அவன் பேர் ரால்ஃப் போக்னர். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கேப்டன் என்ன சொல்கிறான்னா ஆக்னஸ் உன்னை என்ன வச்சு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு தேடி பார்க்குறா. அப்படி தேடி பார்க்கும்போது தாங்க என்ன தெரியுதுன்னா ரால்ஃப் போக்னருங்கிற பியூட்ரோட கழுத்தில் ஒரு பாசிமணி செயின் கிடக்குது. அதை பார்த்த உடனே தான் அவ ஓ இதை வச்சு தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி எரியறா. என்னடா எங்கள் ஊர் மந்திரவாதியை பண்ணுற மாதிரி வசியெல்லாம் பண்ணுறீங்க. எபிசோடு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சுய உணர்வு வந்த அந்த ஆளை பார்த்துட்டு ரால்ஃபை பார்த்துட்டு கேப்டன் ஹாய் சொல்கிற மாதிரி காட்டி நேர சீன் கட் பண்ணி எங்கே போகிறாங்கன்னா விஷனும் விஷனும் ஒயிட் விஷனும் கலர் விஷனும் வேற லெவலில் சண்டை போட்டிருக்கிற மாதிரி ஒரு இதை கட்டுறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஆக்ஷன் இல்லைங்கிறதுக்கு இந்த எபிசோடு முழு தீனியே போட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த விஷனும் விஷனும் சண்டை போட்டுருக்கிறத வேண்டாவோட ரெண்டு பசங்களும் பார்க்குற மாதிரி கட் பண்ணி நேர மறுபடியும் வேண்டா கிட்டேயே வர்றாங்க. வேண்டாவை சுய உணர்வு வந்த மக்கள் எல்லாமே சர்க்கரையை எறும்பு மொய்க்கிற மாதிரியே மொச்சு எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு கேள்விகளால் தொலைச்செடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறவும் வேண்டா என்ன பண்ணுறா மன அழுத்தம் தாங்க முடியாமல் கத்திருதான். அது எல்லாமே அந்த ஆளுகளை அந்த நாட்டு மக்களை அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரியான ஒரு வழியை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஆக்னஸ் என்ன சொல்கிறான்னா அவங்களையெல்லாம் ஃப்ரீயாக இருக்க விட ஹீரோஸ் யாருமே மக்களை துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே வேண்டாவும் புத்தி மாதிரி என்ன பண்ணுறான்னா அவள் போட்டு வச்சுருக்கிற எல்லையை அவளே ரிலீஸ் பண்ணுறா. அந்த எல்லையை அவளோட எனர்ஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லையை களைச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி களைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சின்ன கேப்பு கிடச்சதும் வெளியே இருக்கிற போலீஸ் குரூப்பு டெய்லர் உள்பட எல்லாருமே அவங்கவுங்க மிலிட்ரி வெஹிக்கிளோட உள்ளே வர ஆரம்பிச்சு அங்கேருந்து நேராக விஷனும் விஷனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல கலர் விஷன் ரொம்ப வீக் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு இந்த எல்லை இருந்தால் மட்டும்தான் பவர் இருக்கும். அந்த எல்லை இல்லைன்னா அவன் பாடி பார்ட்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போய் அவன் செத்துருவான். அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த விஷன் நேராக வேண்டாம் முன்னாடியே வந்து விழுகிறான். அங்கேருந்து அவன் படுற துன்பத்தையும் பார்க்குறான். அந்த வீட்டுக்குள்ளே சேஃபாக இருந்த குழந்தைங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுது. அந்த குழந்தைங்களை எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அம்மா அப்படின்னு சொல்லவும் ஆக்னஸ்ஸு வேண்டாவை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா உன்னால் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று வெஸ்டி வியூவை நீ செஞ்சு வச்சுருக்கிற மாதிரியே எல்லா போட்டு அந்த மக்களை எல்லாம் துன்புறுத்தி நீ உன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மக்களை சந்தோஷமாக இருக்க வச்சுட்டு நீ உன் குடும்பத்தை இழந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லவும் வேண்டாம் மறுபடியும் அந்த எல்லையை போட்டு அவள் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சுயநலமாக யோசித்து மறுபடியும் எல்லையை போட ஆரம்பிச்சிருந்தா. எல்லை போட்டு முடித்ததும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் காப்பாற்றிச்சு. அப்படி இவங்க காப்பாற்றிட்டு இருக்கும்போது தான் ஆக்னஸ்ஸு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணும்போது வேண்டாவோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதை தடுக்கிற அப்படி தடுக்கிற அந்த எனர்ஜியை கூட ஆக்னஸ் அவளுக்குள்ள கிரகித்துக்கிட்டு அவ இன்னும் சக்தி ஆகிறா. முதல்ல ஒரு கை மட்டும்தான் கருப்பு அரைஞ்சிச்சு, இப்போ அடுத்த கையும் கூட கருப்பாகுது. ஸோ அந்த இடத்துக்கு விஷனும் வந்துருதான். அப்புறமா வெளியே இருந்து வந்த போலீஸ் குரூப்பும் உள்ள வந்துருது. இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போவோம். ஏன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற வசனங்கள்லாம் அப்படி இருக்கும். அவெஞ்சர்ஸோட கடைசியில் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றா நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த குடும்ப நாலு பேருமே அந்த ரெண்டு குழந்தைங்க விஷன் வேண்டாம் நாலு பேருமே அந்த போஸில் நிற்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் விஷனும் வேண்டாமும் சேர்ந்து குழந்தைகிட்ட சொல்கிறவாங்க, உங்களுக்கு சண்டை போட நாங்கள் இன்னைய வரைக்கும் கற்றுத்தரல, ஆனால் நீங்கள் அதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க எனிமே கூட சண்டை போட போகிறாங்க. அதாவது விஷன் கூட சண்டை போட போகிறான், ஆக்னஸ் கூட சண்டை போட போகிறா, இந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த போலீஸ் குரூப்பு கூட சண்டை போட போகுது. விஷனும் சண்டை போட்டுட்டு இருக்கையில் தான் கலர் விஷன் ஒயிட் விஷனை பார்த்து கேட்குறது, எதுக்காக நீ எங்கள் கூட இப்படி சண்டை போடுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒயிட் விஷன் சொல்கிறனா என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ஒன்றை அழிக்கிறதுக்காக, அதாவது விஷன் அழிக்கிறதுக்காக அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்போந்தான் கலர் விஷன் சொல்கிறான், நான் உண்மையான விஷன் கிடையாது, நான் ஒரு எனர்ஜினால் உருவாக்கப்பட்ட விஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒயிட் விஷன் அதை எங்கள் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துல கட் பண்ணி
மறுபடியும் ஆக்னஸ் கிட்ட வர்றா. ஆக்னஸ் என்ன பண்றான்னா, வெளியேந்து வந்த போலீஸ் குரூப்பை சாவடிக்க ட்ரை பண்றான். ஆனா வேண்டா வந்துட்டு அவங்கள காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. அந்த போலீஸ் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறமா ஆக்னஸ் கூட சண்டை போடுறதுக்கு வேண்டா ரெடியாகி ஏர்ல பறந்து போறாங்க. அப்போ கீழே இருக்கிற இந்த போலீஸ்காரங்கிட்ட சண்டை போடுறதுக்காக இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒருத்தனுக்கு பியட்ரோட பவர் ஆல்ரெடி கிடைச்சிருச்சுல, அவன் என்ன பண்றான், அவன் பவரை யூஸ் பண்ணி வேகமா ஓடி போய் அந்த போலீஸ் குரூப் கையில இருக்கிற கண்ணை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்துருதான். அப்படி இருந்தாலுமே டெய்லர் என்ன பண்றான்னா, அவன் கையில ஒரு பிஸ்டல் தனியா இருக்கு, அந்த பிஸ்டலை வச்சு இந்த குழந்தைகளை சுட பார்க்கும் போது அந்த இடத்துக்கு கேப்டன் வந்துருதான். வந்த கேப்டன் என்ன பண்றானா, அந்த புல்லட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். ஆனா இவ ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹீரோ ஆனதுனால அந்த புல்லட்டு அவ உடம்ப தொலைச்சிட்டு மறுபக்கம் வராம அவ உடம்புக்குள்ள இருந்தே காணாம போயிருது. அதுக்கப்புறமா ஒரு புல்லட்டு மட்டும் தவறி இந்த பக்கமா வரையில அத பையனுக்கு பியட்ரோட சக்தி கிடைச்சிருக்கும், இன்னொரு பையனுக்கு வேண்டோட சக்தி கிடைச்சிருக்கும். அவன் அவன் சக்தியை யூஸ் பண்ணி அந்த புல்லட்டை அப்படியே கையில பிடிச்சி கீழே போடுறான். அப்புறம் கேப்டன் வந்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படிங்கும் போது குழந்தைகளும் உங்க போறோம் நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. சோ அந்த டெய்லர் என்ன பண்றான், புல்லட்டு சுட்டு கொல்ல முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனோட வண்டி எடுத்துட்டு வேகமா வந்து இந்த குழந்தைகளை இடிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது சோடாபுட்டி என்ன பண்றான்னா, டெய்லர் அப்படி அந்த வண்டியோட சேர்த்து சோத்தோட வச்சு இடிக்கிறான் அந்த சர்க்கஸ் வண்டியை வச்சு. அப்படியே அங்க கட் பண்ணி நேரா விஷனும் விஷனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சமாதானமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆளு மாத்தி ஆளு பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் கலர் விஷன் சொல்றது, முதல்ல சொன்னதுதான், நான் உண்மையான விஷன் கிடையாது, உண்மையான விஷன் நீ தான், உனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் இல்லை, என்ன உன்னை ரீபூட் பண்ணி மறுபடியும் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, என்ன எனர்ஜி மூலமா உருவாக்கியிருக்காங்க, உனக்கு நான் அந்த ஞாபகத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் ஸ்டோன் இருக்கிற கலர் விஷன் உருவாக்கப்பட்ட விஷன் வைட் விஷனோட நெத்தியை தொடும்போது அந்த வைட் விஷனுக்கு இதுவரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, அவன் எப்படி உருவானா, எப்படி அழிஞ்சான், வேண்டா கூட எப்படி பழகுனா அப்படிங்கிற எல்லா ஞாபகமும் வரவும், நான் தான் உண்மையான விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து பறந்து போற மாதிரி சீன் கட் பண்றாங்க. நேரா வேண்டாவும் ஆக்னஸும் சண்டை போடுற இடத்துக்கு வர்றாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற வேண்டாவும் ஆக்னஸும் ஆக்னஸை வேண்டா அவ மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மொத இந்த 8th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஆக்னஸ் கிட்ட இருந்து எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்களா, அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போகிறா. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வேண்டாம் என்ன நினைக்கிறான்னா, மறுபடியும் அவங்கள வச்சு இவளை பயப்படுத்தி இவ எனர்ஜியை உறிஞ்சி இவளை கொண்டலான்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த இடத்துல நடக்கிறதே வேற விஷயமா இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஆவிங்கள்லாம் எந்திச்சிட்டு, வேண்டா நீ தான் தவறானவள், நீ தான் ஸ்கார்லெட் விச்சு அப்படின்னு அந்த சோம்பி மாதிரி இருக்கிற எல்லாமே வேண்டாவை அட்டாக் பண்ண வருது. அப்படி அந்த சூனியக்காரிய எல்லாமே வேண்டாவை சுத்தி நின்று அவளோட பவரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆக்னஸ் அங்கே வச்சு வேண்டா கூட ஒரு ஒப்பந்தம் போடுவா, உன்னோட பவர் மொத்தமாக எனக்கு கொடுத்துரு, நீ உன்னோட குடும்பம் இந்த வெஸ்ட் வியூவில் இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ போட்டு வச்சிருக்கிற எல்லையில் இருக்கிற மாதிரி அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் உனக்கு வழி தர்றேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே வேண்டாவும் அந்த டீல ஒத்துக்கிட்டு நேராக இவங்க ரெண்டு பேரும் காத்திலேயே பறந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போடலை, கரெக்டாக சொல்ல போனால் வேண்டா அவளோட பவர் எல்லாத்தையுமே ஒவ்வொரு உருண்ட மாதிரி உருட்டி உருட்டி சாப்பாடு கொடுக்குற மாதிரியே ஆக்னஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆக்னஸுக்கு ஒவ்வொரு இதாக வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆக்னஸ் சொல்றா, நீ ஸ்கேர்லட் சுப்ரீமை விட பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறா. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது யாருங்கிறதையும் போனஸ் எபிசோட்ல நான் சொல்றேன். ஸோ அப்படி பவரை எல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்ட ஆக்னஸ், நான் சொன்னதை நம்பி நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுருங்கி போய் வயசாய போய் இருக்கிற வேண்டாவை கொள்ளதுக்கு ட்ரை பண்றா. அப்படி கொள்ளதுக்கு அவளோட பவரை யூஸ் பண்ணும்போதான் ஆக்னஸுக்கு ஒரு அதிர்ச்சி கத்துருக்கு. அது என்னன்னா, ஆக்னஸ் கையிலிருந்து அந்த பவர் வெளியே வர மாட்டேங்குது. அந்த இடத்துல தான் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற, சாரி முழுசா ஸ்கார்லெட் விச்சா மாறி இருக்கிற வேண்டாவா பாருங்கிற மாதிரி ஸ்கார்லெட் விச்சுங்கிற ஒரு அப்கிரேடட் வெர்ஷனுக்கு வேண்டா வர்றா. வந்த வேண்டா ஆக்னஸை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ தான் எனக்கு பாடம் எடுத்த, நான் யாருங்கிறதையும் நீ தான் புரிய வச்சுருக்க. ஸோ இந்த இடத்துல முதல் இதுக்கு முந்தின எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் தான் சூனியக்காரி, இந்த இடத்துல இந்த இடம் என்னோடது, அதனால் இங்கே என்னோட பவர் மட்டும்தான் வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஆக்னஸுக்கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் இவ திருப்பி எடுத்துக்கிறான். அதாவது ஆக்னஸ் இவகிட்டேருந்து எடுத்ததையும் சரி, மற்ற சூனியக்காரி கிட்டேருந்து எடுத்திருந்த பவர் மொத்த
எல்லாத்தையுமே இவ திருப்பி எடுத்துக்கிறா. ஸோ எடுத்து ஸ்கார்லட் விச்சா ஒரு மாதிரி நிற்கிறா. அதுக்கப்புறமா பவர் இல்லாமல் இருக்கிற ஆக்னஸையும் சேர்த்து வேண்டாவும் ரெண்டு பேரும் தரைக்கு வந்துடுறாங்க. தரைக்கு வந்தது ஆக்னஸ் கேட்குறா, என்ன இனி என்ன பண்ண போகிற, கொல்ல போறியா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு அடைக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுதான் உனக்கு நடக்க போகுது. நீ என்ன ஆசைப்பட்ட அடுத்தங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிற சாதாரண பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியாக இருக்கணும் தானே நீ இதுக்கு முன்னாடி இருந்து ட்ரை பண்ண, இனிமேல் இந்த வெஸ்டிவில் உன்னோட கேரக்டர் அதுதான் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு ஆக்னஸ் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போகிற, இந்த உலகம் அழியிறதுக்கு காரணமே ஸ்கார்லட் விச்சு தான், உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட உதவி தேவைப்படும் அப்படிங்கிற. அதுக்கு வேண்டாம் சொல்கிறா, என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு நான் வந்து உன்னை பார்க்குறேன், அது வரைக்கும் நீ அந்த நோய்ஸி நெய்பரா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவளை பழைய அரலூசு ஆக்னஸாக மாத்திரா. இப்படி இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேண்டாவுக்கு ஒரு புது காஸ்டியூம் வந்திருக்கு. இனிமே நம்ம வேண்டாவோட அடுத்தடுத்த வர்ற படங்களாக இருந்தாலும் சீசனாக இருந்தாலும் எபிசோடாக இருந்தாலும் எதுலேயுமே இந்த காஸ்டியூமில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இனி ஏதாவது படம் வந்தால் தான் நமக்கும் தெரியும். பிரச்சனைகள்லாம் சுலபமாக முடியவும் வேண்டா என்ன பண்ணுறான்னா, அவள் போட்டு வச்சிருக்கிற எல்லையை மொத்தமாக விளக்கிட்டு வேண்டா விஷன் ரெண்டு குழந்தைங்க எல்லாம் கூட அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஷனும் வேண்டாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ எல்லையை விளக்கி விட்டதுனால விஷன் அந்த ரெண்டு குழந்தைகளும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாங்க, இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் வேண்டா அந்த எல்லையை விளக்கி விட்டுருக்கா. ஸோ அப்படி விட்டுட்டு தான் வேண்டாமும் விஷனும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஷன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எப்படியும் அழிஞ்சு போயிடுவேன், அதுக்கு முன்னாடியாவது நான் யாருங்கிற உண்மையை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது வேண்டா சொல்கிறா, என்னென்னா எனக்குள்ளே இருந்த மைண்ட் ஸ்டோனோட ஒரு சின்ன பகுதியிலிருந்து தான் நான் உன்னை உருவாக்கியிருக்கேன், நீ விஷன், எனக்குள்ளே இருந்தவனை நரம்பு இதுமா இல்லாம எலும்பு இருக்கிற ஒரு விஷனா நான் உருவாக்குனவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல விஷன் இல்லாம போகிறான். அப்படியே காலம் முன்னாடியோ பின்னாடியோ போகுது, எங்கேயோ போகுது. போய் என்னன்னா, வேண்டா வந்துட்டு அந்த இடத்துல வீடு உருவாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. அந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தாலோ வேண்டா அதே மாதிரியே திரும்பி போகிற மாதிரி கட்டுறாங்க. திரும்பி போகிற வழியில தான் வேண்டா என்ன பண்ணுறா, கேப்டனையும் பார்க்குறா. கேப்டனையும் பார்த்து பேசிட்டு நம்ம இனியும் சந்திப்போம் அப்படின்ட்டு போகிற மாதிரியே காட்டி இந்த எபிசோடை மட்டும் இல்லை இந்த சீரீஸையே இங்கே தான் முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா இதில் ஒன்று இல்லை ரெண்டு எண்டு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எண்டு கிரெடிட் என்னன்னு பார்த்தோம்னா, கேப்டன் வந்து எஃப்ஏ ஆஃபீஸர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நல்லபடியாக வேலைலாம் பார்க்குறியே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, உங்களை இன்னொருத்தவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அந்த இடத்துக்கு போனோடனே அந்த பொண்ணு இந்த கேப்டனை கூப்பிட்ட பொண்ணு ஒரு ஏலியன் மாதிரியாக உருவாகுது. ஏலியன் மாதிரியே உருவானதுமே கேப்டன் கேட்குறா, என்னை யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு மேலே பார்த்து கையை காட்டுது. மேலே யார் இருக்குன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க போனஸ் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த எண்டு கிரெடிட்ல என்ன காட்டுறாங்கன்னா, சின்ன வயசு வேண்டாம் ஒரு வீட்டுக்கு வெளியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கிறவ அந்த சின்ன வயசு வேண்டாம் வீட்டுக்கு உள்ளே ஏந்திச்சு பார்க்கும்போது ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர்ற பிக்சர் என்னன்னா, இந்த ஸ்கார்லட் விச்சுங்கிற வேண்டா ஏர்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த டார்க் ஹோல்ட் அப்படிங்கிற மந்திர புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இந்த வேண்டாவோட இந்த வெஸ்டிவியூவில் அவளவால் உருவாக்கப்பட்ட அந்த ரெண்டு குழந்தைகளையும் கத்துற மாதிரியே காட்டி இந்த எபிசோடை இங்கே நம்ம முடிக்கிறோம். ஸோ வேறு லெவல் எண்டு கிரெடிட்டாக இருந்துச்சு. இந்த ரெண்டு எண்டு கிரெடிட்டுமே எங்கே போய் கனெக்ட் ஆகுங்கிறது, ஒரு எண்டு கிரெடிட்டு எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது, ரெண்டாவது எண்டு கிரெடிட்டுக்கும் எனக்கு இன்னொரு அசம்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே கரெக்டு தானாங்கிறத அந்தந்த படங்கள் இல்லைன்னா மார்வல் ஃபேஸ் 4 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இனி அடுத்தடுத்து வரப்போகிறதுல தான் நமக்கு ட்விஸ்ட் என்ன, இனி எங்கெல்லாம் போய் கனெக்ட் ஆக போகிறதுங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ வேண்டா விஷன் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி அடுத்து ஒரு வேற லெவல் எபிசோட் இல்லைன்னா வேற லெவல் மூவியோட நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.